முன்னொரு காலத்தில் மதுராவை உக்ரசேனன் என்ற அரசர் ஆண்டு வந்தார். அவருக்கு கம்சன், தேவகி என்ற மகனும் மகளும் இருந்தனர். கம்சன் மிகவும் கொடியவன். தந்தையையே சிறை வைத்து நாட்டை கைப்பற்றியவன். ஒரு நாள், வசுதேவா, தேவகி, உங்கள் திருமணம் இனிதே நடைபெற்றது. வாருங்கள், நம் அரண்மனைக்கு செல்வோம். வாருங்கள் செல்வோம். கம்சன் தன் தேரில் இருவரையும் அழைத்து செல்லும் போது ஒரு அசரீரி, ஹே கம்சனே, தேவகியின் 8வது குழந்தை நாள்தான் உனக்கு மரணம். என்ன, என்னை கொல்ல வருவனா? அவள் உயிருடன் இருந்தால்தானே. அவளை பொறு, அவளை விட்டுவிடு. 8வது குழந்தையினால் தானே ஆபத்து. பிறக்கும் அத்தனை குழந்தைகளையும் உன்னிடமே தந்து விடுகிறேன். சரி. அரண்மனைக்கு வந்தவுடன், யாரங்கே, இவர்களை சிறையில் அடையுங்கள். சில மாதங்கள் கழித்து, முதல் குழந்தை தேவகி, கொடு. அண்ணா, வேண்டாம். இதை கொன்றே தீருவே. மாதங்கள் செல்ல செல்ல பிறந்த 6 குழந்தைகளையும் கம்சன் ஒன்றன் பின் ஒன்றாக கொன்றான். சில மாதங்கள் கழித்து 7வது குழந்தை பிறந்தது. இறைவன் துணையால் அந்த குழந்தை கோகுலத்தில் வசிக்கும் வாசுவின் இன்னொரு மனைவியான ரோஹிணியிடம் சென்றது. சிறைக்கு வந்த கம்சனிடம், இம்முறை குழந்தை இறந்தே பிறந்தது. அப்படியென்றால் அடுத்து மாவீரனை கொல்லப் போகும் 8வது குழந்தை. இவர்களை சங்கிலியால் கட்டுங்கள். சில மாதங்கள் கழித்து ஓர் நடு இரவில், குழந்தை பிறந்து விட்டது. என்ன இது, சங்கிலி தானாகவே அவிழ்கிறது, கதவுகள் திறக்கின்றது. அதிசயம், இவனை என் நண்பனான நந்தகோபரிடம் ஒப்படைக்க வேண்டும். கூடையில் குழந்தையை வைத்துக் கொண்டு செல்ல, இந்த யமுனையை எப்படி கடப்பது? திடீரென்று தண்ணீர் வழிவிட்டது. ஆற்றைக் கடந்து கோகுலத்தை நெருங்கியதும், என்ன இது, குழந்தையின் அழுகுரல்! யசோதைக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. கம்சன் பெண் குழந்தையை நிச்சயம் கொல்ல மாட்டான். அதனால் இதை எடுத்துச் செல்லலாம். மறுநாள் சிறைக்கு வந்த கம்சனிடம், இந்த பெண் குழந்தை என்ன செய்யும், இதை விட்டுவிடு. கம்சன் குழந்தையை எடுக்க அக்குழந்தை மேலே சென்று, உன்னை கொல்பவன் உயிருடன் தான் இருக்கிறான். அதே சமயம் கோகுலத்தில், தெரியுமா, நந்தகோபருக்கு அழகிய ஆண் குழந்தை பிறந்துள்ளது. ஆமாம், கிருஷ்ணா என்ற அழகிய பேரும் கூட. கம்சன் வாசுதேவர், தேவகி இருவரையும் விடுவித்தான். ஆனால் எப்படியும் 8வது குழந்தையை கொல்ல வேண்டும் என்று தீர்மானித்தான். உடனே புட்டானா என்ற அரக்கியை அழைத்து, நேற்று பிறந்த அனைத்து குழந்தைகளையும் கொன்றுவிட்டு வா. புட்டானா எல்லா குழந்தைகளையும் பாலூட்டி கொன்றாள். கோகுலத்திற்கு வந்தவள் கிருஷ்ணாவை கேள்விப்பட்டு அங்கு செவிலித்தாய் வேடத்தில் சென்றாள். குழந்தை தனியாக இருக்கிறான், எடுத்துச் செல்வோம். அங்கு வந்த யசோதா, ஐயோ, கிருஷ்ணனை காணவில்லையே, எங்கே அவன்? என் குழந்தை பக்கத்தில் படுத்திருக்கும் இவள் யார்? இவள் குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருந்தாள். அப்படியென்றால் இவள் புட்டானா? இறந்து விட்டாள். மிக்க மகிழ்ச்சி.
வருடங்கள் உருண்டோடின. குழந்தையாக இருந்த கிருஷ்ணர் அழகிய சிறுவனாக வளர்ந்திருந்தான். நாளுக்கு நாள் கிருஷ்ணனின் குறும்புத்தனம் அதிகமாகிக் கொண்டிருந்தது. ஒரு நாள், கிருஷ்ணா கிருஷ்ணா, எங்கே இருக்கிறாய்? இங்கே என்ன செய்? என்ன, மண்ணை தின்கிறாயா? வாயை திற. வாயை திற. கிருஷ்ணர் வாயை திறக்க உள்ளே அண்டங்களை கண்ட யசோதா ஆனந்த கண்ணீர் சிந்தினாள். கிருஷ்ணா வா, வெண்ணெய் தருகிறேன். அம்மா, இன்னும் வேண்டும். இன்று இது போதும். உன் அண்ணன் பலராமனுடன் சென்று விளையாடு. பலராமர் தேவகியின் ஏழாவது குழந்தை, ரோஹிணியிடம் வளர்பவன். சிறுவர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்த கிருஷ்ணர், எனக்கு வெண்ணெய் வேண்டும். ஒரு வீட்டிற்குள் நுழைந்து திருட்டுத்தனமாக வெண்ணெயை தின்றனர். கோகுலத்து பெண்கள் யசோதையிடம் சென்று முறையிட்டனர். நாளுக்கு நாள் உன் குறும்புத்தனம் அதிகமாகிவிட்டது. அந்த உரலில் கட்டி போடுகிறேன், வா. பலராமன் தான் என்னை விடுவிப்பான். அவனிடம் செல்ல வேண்டும். உரல் இரண்டு மரங்களுக்கு இடையில் மாட்டிக்கொண்டது. பலம் கொண்ட மட்டும் இழுக்க மரம் வேருடன் சாய்ந்தது. ஒரு சமயம் நல்ல மழை. மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டனர். அப்பொழுது கிருஷ்ணர் கோவர்தனகிரியை தன் சுண்டு விரலால் தூக்கி மக்களுக்கு குடையாக பிடித்தார். மற்றொரு சமயம் கிருஷ்ணர் மாடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது, நண்பனே, ஏன் அழுகிறாய்? என் மாடு காளிங்கன் குளத்தில் தண்ணீர் குடித்ததால் இறந்து விட்டது. அதற்கு நான் ஒரு முடிவு கட்டுகிறேன். விஷமுள்ள அந்த பாம்பை கொன்றால்தான் நாம் நிம்மதியாக இருக்க முடியும். செல்லாதே கிருஷ்ணா, நில் நில். கிருஷ்ணர் தண்ணீரில் குதித்தார். என்ன செய்து விட்டாய் கிருஷ்ணா? செய்தி கேட்டு அங்கு வந்த அனைவரும் கிருஷ்ணனை காணாமல் வருந்தினர். சிறிது நேரம் கழித்து காளிங்கன் மேல் நடனம் ஆடியபடி வெளியே வந்தார். கிருஷ்ணரின் ஆணைப்படி காளிங்கன் அந்த ஆற்றை விட்டு செல்ல எல்லோரும் மகிழ்ச்சியாக நாட்களை கழித்தனர். கம்சன் கிருஷ்ணனின் வீர செயல்களை கேள்விப்பட்டு, என்ன பெரிய மலகை சுண்டு விரலால் தூக்கினானா? ஆமாம் அரசே. அப்படிப்பட்டவனை ஏன் உயிருடன் விட்டு வைத்துள்ளீர்கள்? எல்லா முயற்சியும் செய்தோம், ஆனால் இன்னும் 15 நாட்களில் வில்வித்தை போட்டி நடைபெறும் என்று எல்லோருக்கும் கிருஷ்ணனுக்கும் சேர்த்து அழைத்தேன். சரி அரசே. ஆனால் போட்டிக்கு வரும் கிருஷ்ணன் உயிருடன் திரும்பிச் செல்லக்கூடாது. பிரத்யோதாவை அனுப்பிவிட்டு சனுராவை அழைத்தார். சனுரா, பிரத்யோதாவால் கிருஷ்ணனை கொல்ல முடியவில்லை என்றால் நீ மல்யுத்த போட்டிக்கு அழைத்து அவனை கொன்றுவிடு. நீ செல்லலாம். கம்சன் யானைப்பாகனை அழைத்து, நீ நுழைவாயிலில் நில். கிருஷ்ணன் வெளியில் வந்தால் யானையைக் கொண்டு அவனை கொன்றுவிடு. பிறகு கம்சன் புத்தி கூர்மையுள்ள அகுராவை அழைத்து, அகுரா, கிருஷ்ணனை பற்றி இந்த உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும். நீ சென்று அவனை போட்டியில் கலந்து கொள்ள மதுராவிற்கு அழைத்து வர வேண்டும். நந்தகோபுரே, நீங்கள் கிருஷ்ணனை என்னுடன் மதுராவிற்கு அனுப்ப வேண்டும். மன்னிக்க வேண்டும், கம்சனை நம்ப மாட்டேன், என் மகனையும் அனுப்ப மாட்டேன். அகுரா கிருஷ்ணனின் பிறப்பை பற்றிய உண்மைகளை கூறினார். இல்லை, நான் நம்ப மாட்டேன். கேட்டாயா கிருஷ்ணா, தேவகிதான் உன் தாய் என்கிறார். கவலைப்படாதீர்கள் அம்மா,
நீங்கள்தான் என்னுடைய தாய். தந்தையே, நான் மதுரா செல்ல பெரியவர்களின் அனுமதி வேண்டும். அப்படி சொல் மகனே, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். மறுநாள் காலையில் கிருஷ்ணரும் பலராமரும் மதுராவிற்கு புறப்பட்டனர். பத்திரமாக செல்லுங்கள், சீக்கிரம் வந்துவிடுங்கள். மதுராவை அடைந்த கிருஷ்ணர் வில்வித்தை நடக்கும் மாளிகைக்கு சென்று, நான் வில்லை பார்க்கலாமா? நிச்சயமாக, உள்ளே வாருங்கள். இவனை கொல்ல வேண்டும். ஓ, அந்த வில் இதுதானா? சுலபமாக எடுத்து விடலாம் போல் இருக்கிறதே. இல்லை, எங்கள் மல்யுத்த வீரர் சனூராவே தூக்க முடியாமல் விட்டுவிட்டார். அப்படியா? எங்கே பார்க்கலாம். கிருஷ்ணர் வில்லை எடுத்து உடைத்து விட்டார். கிருஷ்ணருக்கு வெற்றி, நம்மை காப்பாற்ற வந்தவர். பிரத்யோதா கம்சனிடம் சென்று விஷயத்தை கூற, அவன் அந்த வில்லை உடைக்கும் வரை நீ பார்த்துக் கொண்டிருந்தாயா? உனக்கு நான் என்ன கட்டளையிட்டேன் மறந்து விட்டாயா? இல்லை அரசே, ஆனால் அவன் பின்னால் மக்கள் கூட்டம் இருந்ததால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. மறுநாள் காலையில் கிருஷ்ணன் அரண்மனை வாயிலை அடைந்தபோது யானை ஒன்று தாக்க முயல கிருஷ்ணன் யானையை தூக்கி வீசி எறிந்தார். பிறகு மல்யுத்தம் நடக்கும் அரங்கிற்குச் சென்றார். கிருஷ்ணா, உன்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன், என்னுடன் மோத தயாரா? நான் தயார், வா பார்த்துவிடலாம். இருவரும் சண்டையிட்டனர். கிருஷ்ணர் சனுராவை தூக்கி எறிந்து கொன்றார். வெற்றி, வெற்றி, கிருஷ்ணருக்கே வெற்றி. பிறகு கிருஷ்ணர் கம்சனை நோக்கி பாய்ந்து கொன்றார். மக்கள் அதிர்ச்சியால் வாயடைத்து நிற்க கிருஷ்ணர் கம்சனின் மகுடத்தை எடுத்துக்கொண்டு சிறைச்சாலைக்குச் சென்றார். வணக்கம் அரசே. கிருஷ்ணா, நான் தங்களுடைய மகுடத்தை கொண்டு வந்துள்ளேன். இல்லை, நீதான் இந்த நாட்டை ஆள வேண்டும். தாங்களே அதற்கு உரியவர். கிருஷ்ணர் இதேபோல் பல காலங்கள் வாழ்ந்து தீயவர்களை அழித்து நன்மைகள் பல செய்தார்.